பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க இந்த நேரத்துல டீச்சர்டியோ வந்திருக்கீங்க, என்ன சொல்லி? ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கேன். டீச்சர்டிய காளி அதை காலடியில் வச்சு வழிபடணும். தம்பி நீ மட்டும் தான் வந்திருக்கிற, தனியா வேற வந்திருக்க. இது சாதாரண இடம் இல்லப்பா, மலை மகா காளி இருக்கிற இடம். எப்ப கிளம்புன, எப்படி இங்க வந்த? இன்னைக்கு காலையில ஊர் தெய்வத்தை வணங்கிட்டு ஏரியில் இறங்கி மலைப்பாதையில வந்தங்க. என்னப்பா சொல்ற, ராவு பகலா வந்திருக்க? ஆச்சரியமா இருக்க, இப்படி யாரும் ஒரே முச்சா வந்தது இல்லப்பா. இது சாமி விஷயம். எம்மா வேலை, நீ போய் தலைவரை கூட்டிட்டு வா. இது சாமி விஷயமா இருக்கு, அவரே விசாரிக்கட்டும். போ. என்ன வேண்டுதலா இருந்தாலும் பூக்கோழியில இறங்கி இதை தாண்டிதான் யாத்தா கிட்ட போக முடியும். ஆமாப்பா, நீ நேரடியா சாமி கிட்ட போக முடியாது. இங்க இருக்கிற எல்லாருமே முறையா விரதம் இருந்து பூக்கோழி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கீன்னா அவ அனுமதி இல்லாம வர முடியுமா? நீயும் உண்மையா இருந்து உன் வேண்டுதலும் உண்மையா இருந்தா இந்த நெருப்புல இறங்கி காலி கிட்ட போலாம். ஒருவேளை பொய்யான ஆளா இருந்தா இந்த நெருப்பு உன்னை சுட்டு பொசுக்கிறோம். அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்க. நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக உண்மையான மனசோட வந்திருக்கேன். என் பக்தி நிரூபிக்கிறதுக்கு இந்த தீல இறங்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு பெரியவங்க உங்களோட அனுமதி வேண்டும். சரி, பூக்குழி இறங்குப்பா.